வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே, நலம் தரும் சித்த மருத்துவத்தில் தெய்வீக மூலிகைகளில் மூன்று மூலிகைகள் வில்வம், துளசி, வேம்பு என்னை காப்பாற்றியவைகள். எப்படி வில்வம் தனியாக என்னை 7 வயதில் பெப்டிக் அல்சரை குணமாக்கி இன்று வரையில் வராமல் தடுத்ததோ, அதுபோல 1967 சென்னையிலே நான் பயின்று கொண்டிருந்த பொழுது கடற்காற்று ஒவ்வாமை என்று சொல்லி எனக்கு ஆஸ்மா வந்துவிட்டது. என்னுடைய விடுதி மருத்துவர் என் மீது ரொம்ப அன்பு கொண்டவர். அவர் சொன்னார், நாங்கள் ஸ்டெராய்ட்ஸ்களையும் பிராங்கோ டைலேட்டர்ஸ்களையும் கொடுத்து உன்னை நிரந்தரமான நோயாளியாக ஆக்கிவிடுவோம், உனக்கு கடற்காற்று பொருந்தவில்லை, ஆகையினாலே நீ உன்னுடைய மாற்று சான்றிதழை பெற்றுக்கொண்டு ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற உள்பகுதியில் சென்று படித்துக்கொள், உடல் நலம்தான் மிக முக்கியம் படிப்பை விட என்று எனக்கு அறிவுரை சொன்னார். என்னுடைய ஈசனோஃபில் அளவு 32 போய்விட்டது. அதனுடைய இயல்பு நிலை எவ்வளவு? 2 முதல் 5 வரையில் இருக்க வேண்டியது 32 உயர்ந்து விட்டது. ஒத்துக்கொள்ளவில்லை. வெயிலிருந்து நேழுக்கு வந்தால் தலைவலி வந்துடும், ஒரு குளிர்பானத்தை குடிக்க முடியாது, தண்ணீர் பச்சை தண்ணீரை குடிக்க முடியாது, தும்மல் வந்துவிடும், இழைப்பு வந்துவிடும். ரொம்ப முதலாண்டு நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறேன், 1967 படாத பாடுபட்டேன். அப்பொழுதும் என்னுடைய மாமன் தான் சொன்னார், இதை சாப்பிடுப்பா, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, சரியாக போயிடும் என்று. இந்த மூன்று மூலிகைகள் வில்வம், துளசி, வேம்பு, 3 மடங்கு துளசி, 2 மடங்கு வேப்பிலை, 1 மடங்கு வில்வம் என்று அதை சேர்த்து நிழலிலே உலர்த்தி சூரணமாக்கி அதை கலந்து வைத்து கொண்டு ஒவ்வொரு மூலிகையும் தனித்தனியாக உலர்த்தி சூரணமாக அரைத்து அந்த மூன்றையும் கலந்து வைத்து கொண்டேன். என்னென்ன 3? வில்வம், துளசி, வேம்பு. துளசி 3 மடங்கு, வேப்பிலை 2 மடங்கு, வில்வம் 1 மடங்கு. இந்த மூன்றையும் சேர்த்து தொடர்ந்து 2 ஆண்டுகள் காலையிலும் மாலையிலும் 1 தேக்கரண்டி நான் அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்டுருவேன், கசக்குந்தான், பழகி போய்விட்டது. அப்படி அந்த வில்வம், துளசி, வேம்பு என்கின்ற 3 மூலிகையும் சாப்பிட்டு கொண்டு மூச்சு பயிற்சியை மேற்கொண்டேன். அதனுடைய விளைவு இன்று வரையில் கடந்த 40 ஆண்டுகளாக 1 முறை கூட அந்த சுவாச பிழை, சுவாச காசம் என்னை தீண்டி பார்த்ததில்லை. நிரந்தரமாக என்னை குணமாக்கி ஆரோக்கியமாக வைத்தது அந்த வில்வம், துளசி, வேம்பு. எல்லோரும் பயன்படுத்தி நலமாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.